ஹே ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஹெல்ரைசர். இது 2022 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஹாரர் மூவிங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, 4 டீனேஜ் பசங்க ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ்னே சொல்லலாம். அதில் ஒரு அக்கா தங்கையும் அடக்கம். அக்காவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், நம்ம எவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்படுறது, நம்ம திடீர்னு பணக்காரவங்களை ஆகணும்னா ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல சில பொருட்கள்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதோட கோட் எனக்கு தெரியும், உள்ளே போய் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்து அங்கே இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சா நம்ம சீக்கிரமாக பணக்காரவங்களை ஆயிடலான்னு அவகிட்ட சொல்ல, ஏண்டா இப்போ கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்ருக்கோம், கம்மி என்ன சொல்கிறியா அப்படின்னு அவ கேட்க, இல்லை என்னை நம்பி வா அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு டைஸ் கிடைக்குது. அந்த டைஸை பார்த்தா வாழ்வா சாவான் நிர்ணயிக்கிற மாதிரி ஒரு கேம்க. அந்த கேமை இவங்க கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாங்களா, இல்லை இதில் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. கதை சும்மா வேற லெவலில் செம்ம ஹாரராக இருக்கும். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அம்மா பை நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை ஒருத்தட்ட கொடுத்துட்டு ஒரு பெட்டியை வாங்குறாங்க. எங்கே உங்கள் ஓனரை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்க, என்ன தான் பார்த்துட்டல, அப்புறம் என்ன உனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த பெட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கிராண்டாக அப்போ பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அந்த பார்ட்டியில் ஒரு பையன் தனியாக உட்காந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்கக்கிட்ட ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க, இங்கே பாரு உனக்கு ஒரு லக் அடிக்க போகுது, நீ என்ன பண்ணுற, என்னோடய ஓனரை வந்து பாரு அப்படின்னோடனே ஒரு ரூம்குள்ளே அவன் போகிறான். அங்கே பார்த்தா ஒரு டைஸ் இருக்குது. அதை எடுத்து அவன் சும்மா இல்லாமல் அப்படியே திருப்பிடுறாங்க. அது வேறு ஒரு ஷேப்புக்கு போயிடுது. அந்த இடத்துக்கு ஓனர் வராது. எதுக்காக அந்த டைஸை எடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் இங்கே இருந்துச்சு, தெரியாமல் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி அதை அவன் கீழே வைக்க ட்ரை பண்ண, சார் இந்த டைஸை விளாண்டா ஏதாவது கிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு அவன் ஆர்வமாக கேட்க, நீ விளாண்டினா எனக்கு தான் கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி எதுவாக இருக்கட்டும், நம்ம விளாண்டு பார்க்கலான்னு முயற்சி பண்ணி பார்க்குறான். இப்படியும் அப்படியும் திருப்பும் போது ஒரு ஷார்ப்பான கத்தி வந்து அவனோட கையை அப்படியே சதக்குன்னு வெட்டும் பாருங்கள். அந்த இடத்துல அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஐயோ கையை வெட்டிடுச்சே அப்படின்னோன்னா அவன் அதை பார்த்து சிரிக்கிறான். ஓனர் என்னடா அது எதுவுமே சரியில்லையே, நம்ம இந்த இடத்த விட்டு ஓடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க அவன் ட்ரை பண்ண, ஓனர் திடீர்னு ஏதோ ஒரு பட்டன் அமுக்கி விட்டுறாங்க. அங்கே இருக்க கேட்டெல்லாம் மூடிடுது. அவனால் அங்கேருந்து தப்பிக்கவே முடியலைங்க. அவன் துடிச்சிட்டு இருக்கான், கத்துறான் கதறான், அப்படி இருந்தாலும் அவன் விடவே மாட்டான். அந்த சமயத்தில் பார்த்தா அங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. திடீர்னு அவனை ஏதோ ஒரு சங்கிலிகள் போட்டு இழுக்கிற மாதிரி இருக்குது. அவன் பின்னாடியே விழுகிறான். அவனோட கால்லேருந்து கையிலேருந்து எல்லாம் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு நரகமான வழி அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்போது அந்த டைஸ் தானாகவே மாறி ஒரு ஷேப்புக்கு வந்து நிற்குதுங்க. அந்த ஷேப்பை எடுத்து அந்த எடுத்து வச்சுட்டு இதான் நல்லா ஃபைனலாக நான் இந்த ஷேப்பை முடிச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த கேமை, எனக்கான வரத்தை கொடுங்க அப்படின்னு வானத்தை பார்த்து அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல, அவன் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான் கம்பியில். இவன் பார்த்து மேலே கேட்க அந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு இன்னொருத்தவங்களை பலி கொடுக்கணுமா, அது ஒரு நல்ல சக்தியும் ஏற்றுக்காது ஒரு கெட்ட சக்தியும் ஏற்றுக்காது இல்லைங்களா. கதையோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் தம்பியோட ரூமில் தங்கியிருக்கா. அவளுக்கு எந்த வேலையும் கிடையாது, பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தங்கியிருக்கான். பட் அவன் தம்பிக்கு பாய் ஃப்ரெண்டையும் பிடிக்காது, இவளோட ஆட்டிடியூடும் பிடிக்கல. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் ஏதாவது பொறுப்பாக நடந்துக்கலாம் இல்லையா அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நானும் ட்ரை தான்ப்பா பண்ணுறேன், வேலை மட்டும் கிடைக்கல, வேலை கிடச்சிச்சு உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அடுத்த சீனில் பாய் ஃப்ரெண்ட் கூட எனி டைம் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இப்படியே உட்காந்துட்ருக்கான். இதை பார்த்து அவன் ரொம்ப கண்டிக்கிறான். தம்பி இங்கே பார், நான் சொல்கிறத நல்லா கேளு, பணம் இல்லாததுனால தான் எல்லோரும் நம்மளை திட்டுறாங்க, அது மட்டும் இல்லை நமக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது சும்மா இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு பணம் வர்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தோட கோடு எனக்கு தெரியும், உள்ளே போய் நம்ம கொள்ளடிச்சிடலாம், கொள்ளடிச்சோன்னு வச்சுக்கோயே லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னோடனே, டே வாழ்கிறதுக்கு வழி கொடுத்தா உள்ளே போகிறதுக்கு வழி கொடுக்குறியேடா, அதெல்லாம் வேணாண்டா போலீஸ் கீழே அரெஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்னோடனே இவன் கன்வின்ஸ் பண்ணுறான். யாருக்கும் தெரியாது அது ஒரு பணக்கு
கடைக்காரனோடது யாரோடதுன்னு தெரியல, ரொம்ப நாளாக மூடி இருக்கு, உள்ளே போகலாம், கண்டிப்பாக ஏதாவது பொருள் இருக்கும், அதை எடுத்து நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய கேட் இருக்குது, அதோட கோடி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா பெரிய கண்டெய்னர் இருக்குங்க, அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு லாக்கர் மட்டும் இருக்குது. டே, இந்த லாக்கரை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயின் சுத்தியில் எடுத்து நாலு போடு போடுறா, அந்த லாக்கர் உடஞ்சி ஓப்பன் ஆகிடுது. உள்ளே திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. இந்த லாக்கரை கொண்டு வந்து வச்சது யாருன்னா, அந்த பாட்டி ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவா இல்லைங்களா, ஒரு பெட்டி, அது தாங்க இது. இது எடுத்தோன்னே ஒரு டைஸ் மாதிரி இருக்கிட்ட, இதை வச்சு என்ன பண்ணுறது, எப்படி பணக்காரங்களாக முடியுது, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு ஒன்றுமே புரியல. வேறு எந்த ஒரு வேல்யூபிளும் திங்ஸும் இல்லை. இதை திருடுறதுக்கு எவ்வளோ தூரம் வந்தோம், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போனால் தம்பி ஏறு மர கத்துறான், என்ன நினச்சிட்டு இருக்கோம், இஷ்டத்துக்கு போகிற வர எங்கே போகிறேன்னே தெரியல, முதல்ல வீட்டை விட்டு கிளம்பணுன்னா இவன் பெட்டி படிக்கலாம்னு தூக்கிட்டு கிளம்பிடுறா. அப்பயும் ஃப்ரெண்டு வேணாம் போகாத அப்படின்னு சொல்கிறான், இருந்தாலும் அவளுக்கு வந்து அங்கே இருக்க பிடிக்கல. சரின்னு அவள் கிளம்பி போகிறான். பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே போய் பார்த்த உடனே அந்த டைஸ் அங்கே இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு பார்க்கில் போய் படுக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறா. அதுக்கு முன்னாடி மூணு மாத்திரை ஏதோ எடுத்து சாப்பிடுவாங்க. அங்கே போய் உட்காந்தவ அந்த டைஸோட ஓட்டோக்குள்ள கையை விட்டுறா, அது மூவ் ஆகுது, மூவ் ஆகி ஓப்பன் ஆனது, அது இஷ்டத்துக்கு எப்படியோ சுற்றுது. சரி நீ இவன் என்ன பண்ணுறா, ஒரு சைடுக்கு சுற்றுறா, இது சுற்றுனோடனே டக்குன்னு அது க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகும்போது டக்குன்னு ஒரு கத்தி வெளியில் வருமா அந்த நேரத்தில், அது வந்த உடனே இவளுக்கு ஏற்கனவே அந்த மாத்திரை போட்டா இல்லைங்களா, அது ஏதோ ட்ரக் மாத்திரை போல் இருக்கா, அது போட்ட உடனே அந்த ராட்டின மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் படுத்தோடனே அவள் சுற்றிக்கிட்டே இருக்கா, ஏற்கனவே இவள் கிடியாக இருக்கா. அப்போது ஏதோ உருவங்கள்லாம் இவள் கண்ணுக்கு தெரியுது, என்னடா இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு எந்திரிச்சு யார் அது யார் அதுன்னு கேட்குறா. தோலெல்லாம் உரிக்கப்பட்ட நிலைமையில் ரெண்டு மூணு உருவம் அந்த இடத்துக்கு வருது. அவகிட்ட வந்த உடனே அந்த டைஸை பிடுங்கிடுது, இங்கே பார் இந்த டைஸை நீ எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருக்க, பட் உன்னோட ரத்தம் அதில் படலை, உனக்கு பதில் வேறு யாராவது நீ விலை கொடுத்து ஆகணும்னு சொன்னோன்னே அவன் உடம்புல ஒரு நாலு சங்கிலி கனெக்ட் ஆகி அது அவன் தம்பி உடம்புல போயிட்டு சக்கு சக்கு சக்குன்னு குத்தி அவனை அப்படியே பிடிச்சி இழுக்குதுங்க. அது ஒரு ட்ரீம்லேருந்து அவன் எந்திக்கிறான். என்னடா கெட்ட கனவு ஏதாவது கண்டியா அப்படின்னு, ஆமாண்டா அவளை போகிறதுக்கும் சொல்லியிருக்கக்கூடாது, அவள் போனா அவளை நான் தேடிட்டு போகிறேன்னோட இந்த நைட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இருட்டில் போகிறான். போய் பார்த்தோன்னா அவள் கார் ஒரு இடத்துல நிற்கிது, ஜிபிஎஸ் வச்சு அவன் மொபைலை கண்டுபிடிக்கிறான். அவள் பார்க்கில் நிதானமே இல்லாமல் படுத்துட்டு இருக்கா. எழுப்புனா அவன் டக்குன்னு காயில் இருக்க பாக்ஸ் அவன் கையில் வாங்குறான். அந்த சமயத்தில் அவன் கை கட்டாய பிளட்டாக ஊற்றுதுங்க, கிளைடில் பட்டு ஊற்றவும் சரின்னு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு இரு ரெஸ்ட் ரூமில் போய் நான் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் கையை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் பார்த்தா அந்த டைஸில் அவனோட பிளட்டு பட்டிருக்கும் இல்லையா, அது உறிஞ்சி வேறு ஷேப்புக்கு மாறுது. மாறுறதை இவ்வளோ பார்க்குறான், என்ன ஆகுது, தானாகவே மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்த செகண்ட் பார்த்தா இவன் கையை கழுவிட்டு இருந்தான் இல்லைங்களா, அந்த பாத்ரூமே ரூமெல்லாம் மாறுது, வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. பயங்கர ஓன்னு ஒரே சத்தம், இவன் அலறல் சத்தம் கேட்டு இவன் உள்ளே ஓடி போய் பார்க்குறா. உள்ளே பார்த்தா அவனை காணுங்க, ஒரு ஒரு அறையாக பார்க்குறா, எந்த அறையிலையும் அவனை காணும். சரின்னு போலீஸ் வந்துடுறாங்க, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறான், என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லோரும் நோண்டி நோண்டி கேட்குறாங்க. எந்த ஒரு தகவலும் அவளால் கரெக்டாக கொடுக்க முடியல, கொடுத்தாலும் யாரும் நம்ப மாட்டுறாங்க. பே பிசாஸ்னால் இந்த காலத்தில் நம்புவாங்களா, அதுவும் இது மாதிரி உருவம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்புவாங்களா, யாரும் நம்பலை. சரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டையாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஏய் இந்த டைஸை எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து பிரச்சனை, ஆமாம் நேற்று நம்ம போன கண்டெய்னர் யாரோடது, அதுக்கு யாராவது ஓனர்னு இருக்கணும் இல்லை, ஏதாவது பேர் இருக்கணும் இல்லை, கண்டுபிடிச்சியா அப்படின்னோடனே ஒரு பேரை கண்டுபிடிக்கிறாங்க, அது பேர் யாரும் கிடையாது. ஃபஸ்ட்டு சீனில் வயசான அம்மா பணத்தை கொடுத்துட்டு ஒரு பெட்டியை வாங்கிட்டு போவா இல்லையா, அவ தான் அந்த கண்டெய்னரில் அதை வச்சுருக்கா. அதுக்கப்புறம் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவங்களுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, லங்ஸில் ப்ராப்ளம், சரின்னா அந்த இடத்துல அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. இதை யார் ஆக்டிவேட் பண்ணது, நான் வைக்கும் போது இந்த ஷேப்பில் இல்லை, இதை யார் ஆக்டிவேட் பண்ணாங்களோ அவங்க எல்லா தண்டனையும் அனுபவிக்கணும், இது வேறு ஒரு பரிமாணத்துலேருந்து வந்தது, முதல்ல இதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவள் கேட்குறா. ரொம்ப இருமலாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்க, இவ தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்கல, பட் எனக்கு இந்த டைஸ் வேணும், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு அதை எடுத்துக்கிறா. ஹீரோயின் அதை பிடுங்க போக அவளும் மல்லு கட்ட அந்த நேரத்தில் அந்த டைஸில் இருக்க அந்த பிளேட் வந்து அவளோட கையில் குத்திடுது, உடம்பு சரியில்லாமல் இருக்க பாட்டி கையில் குத்திடுது. அதை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் போய்ட்றா. ஹீரோ அந்த இடத்துல நான் இங்கெல்லாம் வரவேணான்னு நான் சொன்னேன் இல்லையா, பாரு அந்த பாட்டி எப்படி நடந்துக்கிறாங்க, வா போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போக
இவங்க கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, அப்போவே அந்த க்யூப் வந்து வேறு ஷேப்புக்கு மாற ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அந்த பக்கம் இந்த அம்மா கட கட கடகடனு ஓடுறாங்க. அவங்க இருக்கிற அந்த ரூம்ஸ் எல்லாம் மாறுது. அந்த இடத்துக்கு அந்த துர்தேவதைகள்லாம் வருது, வந்து அவளை இப்போ பழிவாங்க போகுது. ஏன்னா அவளோட ரத்தம் அந்த க்யூப்பில் பட்டுருச்சு இல்லைங்களா. ஸோ அது ஒரு வேறு ஷேப்புக்கு போயிட்டு அவளோட வாயில் ஒரு குண்டூசி எடுத்து வச்சு, இதுக்கப்புறம் நீ எவ்வளோ கத்த முடியுமோ கத்து, உன்னால் கத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வைக்குது. அதுக்கான தண்டனையை நீ அனுபவின்னு சொல்லிடுது. இந்த பக்கம் வீட்டுக்கு போன அவ, இல்லை இதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், அப்போ தான் என்னோட தம்பியை மீட்க முடியும், வேறு ஒன்றும் கிடையாது, இவன் எங்கே ஒர்க் பண்ணா அப்படின்றத வச்சு கண்டுபிடிச்சி அவளும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் ஓனரோட பேரை. அதை வந்து இவ ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறான். இவ ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த வில்லனோட எல்லா டீட்டெயில்ஸும் வருதுங்க. அவன் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி காணா போனதா ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இல்லை நம்ம அந்த வீட்டுக்கு போனோன்னா கண்டிப்பாக என் தம்பியை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லும் போதே அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். அந்த நேரத்தில் நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கவும், இவளுக்கு வந்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுது. ஹீரோ எக்காரணத்தை கொண்டு நீ அங்கே போகாத வராத எதுவும் பண்ணாத விட்டுடு இதோட விட்டுடுன்னு சொல்கிறான். இருந்தாலும் அவள் கேட்காம அந்த பில்டிங்கை நோக்கி போகிறாங்க. அந்த பில்டிங்கை பார்த்தா கேட்டட் கம்யூனிட்டி விழான்னு கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு பில்டிங்கை கேட்டால் மூடி வச்சதை இப்போ தாங்க நான் முதல் முறையாக பார்க்குறேன். அவளும் ஆச்சரியமாக பார்க்குறான், இதுக்கு எங்கே இருக்குது டோரு அப்படின்ட்டு பார்த்தோன்னே ஒரு சின்ன வென்டிலேட்டர், ஏசி வென்டிலேட்டர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஏறி குதிச்சு உள்ளே குதிக்கிறா. உள்ளே குதிச்சு போனவ ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்க்குறாங்க, லைட்டை போடலான்னு பார்க்குறா. அப்போ கேட்டெல்லாம் க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது. என்ன இப்படியெல்லாம் வச்சிருக்காங்களே, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்தையும் போட்டு போட்டு பார்க்குறா. பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறா. அங்கே இந்த டெவில்ஸோட ஆராய்ச்சிகள்லாம் யாரோ பண்ணியிருக்காங்க. அந்த டெவில்ஸோட பரிமாற்றங்கள், அது எப்படி வருது, எங்கேருந்து வருது, எந்த ஜென்ரேஷன்லேருந்து வந்துச்சு, அதுங்களால் என்ன நடக்கும், அதுங்களால் நமக்கு என்ன வரம் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. மொத்தத்தையும் அவன் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வேறு ஒரு பரிமாற்றத்துலேருந்து வந்தது, அதுங்களால் இந்த இரும்பு கேட்டை தாண்டி உள்ளே வர முடியாது, அதுக்காக தான் இவன் இரும்பு கேட்டு போட்டு வச்சுருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறா. அடுத்த விஷயம், ஹீரோயின் ஒரு க்யூப் எடுத்திருப்பால, அது 5 ஸ்டேஜுக்கு 5 ஷேப்புக்கு உருமாறுங்க. அது ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுக்கும், லைஃப், நாலேஜ், லவ் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றுத்தையும் கொடுக்கும். அந்த வரங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கணும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இங்கே இருக்கிற நம்ம உலகம் வேறு, அது வந்த உலகம் வேறு. அதுங்களுக்கு லவ்னா என்னன்னு படுதோ அதை தான் கொடுக்கும், நாலேஜ்னு என்ன படுதோ அதை தான் கொடுக்கும், லைஃப்னு என்ன படுதோ அதை தான் கொடுக்கும், அதுதான் வரமாக அதுங்க கொடுக்கும், அதுங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் கொடுக்கும். இந்த கேமை ஃபஸ்ட்டு யார் விளையாட ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வரங்கள் கொடுக்கப்படும். 5 பேரை அது பலி வாங்கும், அந்த வரத்தை விளையாடவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதில் அந்த 5 பலியானவங்களோட ரத்தமும் நனைஞ்சிருக்கணும். ஸோ யாரோட ரத்தம் படுதோ அவங்கள அது கண்டிப்பாக பலி வாங்குறதுக்கான உரிமை அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. அதே சமயத்தில் தம்பி மேட்டோட சத்தம் கேட்க ஓடி போய் மேட்டை கட்டி பிடிச்சிக்கிறான். மேட், நீங்கள் இங்கே தான் இருக்கியா, இங்கே தான் இருக்கியான்ட்டு டக்குன்னு அங்கே இருக்கிற கண்ணாடியில் பார்க்குறா. மேட்டோட உடம்பை தோலை உரிச்சு தொங்க விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உடம்புல தோலே இல்லைங்க. அதை பார்த்து அலறி அடித்து கத்திக்கிட்டு பின்னாடி போகிறான். பின்னாடி பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவன் எங்கே போயிருக்கான்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இந்த பில்டிங்க்கு வந்துடுறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம், நீங்கள் என்ன தனியாக பண்ணிகிட்ருக்க, வா போகலாம் அப்படின்னோடனே நான் வரமாட்டேன், என் தம்பியை மீட்டுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னோடனே, இங்கே ஒன்றுமே கிடையாது, நீ சும்மா கன்ஃபியூஸ் ஆகாத, வா போகலாம் அப்படின்னு காலினிவில் கன்வின்ஸ் பண்ண ஹீரோவும் நோராவும் வெளியில் போய் சுற்றி பார்க்குறாங்க. ஹீரோ ஒரு ரூமில் இருக்கான். நோரா என்ன பண்ணுறா, அங்கே இருக்க ஸ்விட்செல்லாம் ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறான். டக்குன்னு அவளுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது, உள்ளே போகிறாங்க. ஆனால் ஸ்டக் ஆகிடுறான். உள்ளே போயிட்டு உள்ளேருந்து வெளியில் தட்டுறா. வெளியில் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு உள்ளன்னொன்னு, கதவு தானாக க்ளோஸ் ஆகிடுச்சு, நீ போய் அந்த பட்டனெல்லாம் ஆன் பண்ணு, அப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னோன்னா ஹீரோவும் போய் இருக்கிற பட்டனெல்லாம் ஆன் பண்ணுறான். ஆனால் டோரே ஓப்பன் ஆகலைங்க. அந்த சமயத்தில் அவள் பின்னாடி யாரோ வந்து அவளை குத்திடுறாங்க, அதுவும் அந்த டைஸை வச்சு குத்துறாங்க. யார் என்னன்னு தெரியல, அவள் டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகி வெளியில் வந்து விழுகிறா. அவள் உடம்புல அந்த டைஸு ஃபிக்ஸ் ஆகிருக்கா, அதை வெளியில் எடுத்தோடனே இவளை காப்பாற்றணும், கண்டிப்பாக இவளை காப்பாற்றுறதுக்காவது நீ வருவியான்னு சொல்லிட்டு அந்த டைஸை எடுத்துக்கிட்டு அவளை தூக்கி ஒரு வேனில், இவங்க வந்து வேனில் போட்டுக்கிட்டு அவள் காரை அங்கேயே விட்டுட்டு கிளம்புறாங்க. இவள் காரும்
அங்கே நிற்கிது. சரி, நான் அந்த நேரத்தில் பார்த்தா அந்த வேன் போயிட்டே இருக்குது. அப்போது அந்த டைஸ் குத்துச்சு இல்லைங்களா, நோராவுக்கு பயங்கரமான இல்யூஷன்லாம் தெரியுது. பின்னாடி டோர் ஓப்பன் ஆகி அந்த பூதங்கள், அந்த பேய்கள், அந்த காட்டேரிகள் எல்லாம் வருதுங்க. ஒன்று ஒன்றா வந்துட்டு இவே ஏதோ வேற ஒரு ரூமில் இருக்க மாதிரி இருக்குது, கார் பாட்டில் தனியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் பயங்கரமான சங்கிலிகள்லாம் வந்து அவளை பிடிச்சி அப்படியே கழுத்தில் காலில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மாட்டி பிடிச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து அவளுக்கான தண்டனையை கொடுக்குது. ஏன்னா அந்த டைஸ்ல இவளோட ரத்தம் பட்டிருக்கு இல்லைங்களா, இவளை கொல்றதுக்கான எல்லா தகுதியும் அதுங்களுக்கு இருக்கு. தலையிலேருந்து ஒரு குண்டூசி எடுத்து கழுத்திலே குத்தி பெயினை ஃபீல் பண்ணு, பெயினை ஃபீல் பண்ணுன்ட்டு அதே இடத்துல கொண்டுடுதுங்க. இவங்க வேன்ல போனவங்க திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க, அவளை காணும், ஒரே பிளட்டு மட்டும்தான் இருக்குது. அதே சமயத்தில் அந்த வேனும் போய் ஒரு இடத்துல முட்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. மொத்த பேரும் இறங்கி பின்னாடி வந்து பார்க்குறாங்க, நோராவை காணும், அந்த இடத்துலேருந்து அவள் இல்லை, காணாமல் போயிட்டா, அதுங்க தூக்கிட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் மூணு பலியாயிருச்சு, இந்த கியூப் இருக்கிறதுனால தானே பிரச்சனை, அதை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுடலாம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு பக்கம் போக, காலினும் ஹீரோவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த கியூபை ஹீரோயின் ஆற்றுக்குள்ளே தூக்கி போட போக அந்த நேரத்தில் நிறுத்து அப்படின்னு ஒரு சவுண்டு. பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த காட்டேரிங்களுக்கெல்லாம் தலைவன் அங்கே வந்து நின்றுட்டுருக்கு. இது வரைக்கும் மூணு பலி ஆயிருச்சு, இன்னும் ரெண்டு பேரை கொடுத்தீங்கன்னா உன் தம்பியை நீ மீட்டர் விடுவோம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேல நான் யாரையும் பலி கொடுக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ அந்த கியூப் தானாகவே சுற்றி ஹீரோயினோட கையை கிழிச்சிருது. இதான் விதிங்கிறது, உன்னோட ரத்தம் இப்போ எங்ககிட்ட இருக்குது, உனக்கும் பதில் நீ வேறு யாராவது பலி கொடு, ஏன்னா நீ தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்க, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு அது சொல்ல, அந்த நேரத்தில் ஹீரோவும் காலினும் அந்த இடத்துக்கு வர அந்த சாத்தான் அந்த இடத்துலேருந்து காணாமல் போயிடுது. அந்த இடத்துக்கு கூட்டம் கூட்டமும் மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் எல்லாருமே நம்புகிறாங்க, சரி நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, சரி அங்கே ஒரு கார் நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அதை போய் எடுக்கலான்ட்டு கடகடன்ட்டு அந்த வில்லனோட வீட்டுக்கு கேட் ஏறி குதிச்சு உள்ளே போகிறாங்க. அங்கேயும் மான்ஸ்டர் விடாமல் துரத்துது. ஹீரோ கேட்டை மூடுறதுக்கு ட்ரை பண்ணுவான், அப்போது ஒரு மான்ஸ்டர் அவனோட கையை நல்லா கடிச்சிருது. ஹீரோயினுக்கு வேறு வழி தெரியாமல் அவள் கையில் இருக்க அந்த டைஸை வச்சு அந்த மான்ஸ்டரை குத்திடுறான். அடுத்த செகண்டு மான்ஸ்டரை நாலு சங்கிலி வந்து பிடிச்சி நாலா மூணா அதே இடத்துல பிச்சு செதறடிச்சிருது. இவங்க யோசிக்காம டக்குன்னு வில்லனோட வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. அப்போ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே பொறுமையாக துரத்துக்கிட்டே வருதுங்க. உள்ளே போன ஹீரோயின் ஒரு சுவிட்சை போட அங்கே இருக்க கேட்டு மொத்தமும் க்ளோஸ் ஆகுது. கேட்டு க்ளோஸ் ஆனதுனால மான்ஸ்டரால் உள்ளே வர முடியலங்க. அதனால தான் இங்கே இருக்க வில்லன் இந்த வீட்டுக்கே கேட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு இல்லையா, அவனும் ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோவோட வாயை யாரோ வந்து பொத்துறாங்க. பொத்துறது யாருன்னா அந்த படத்தோட வில்லன்கள். அவன் உடம்புல ஏதோ ஒரு மிஷின் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்க மொத்த இண்டஸ்ட்ரின் குடல் எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரூ மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை அவன் எவ்வளோ ட்ரை பண்ணி கழட்ட பார்த்துருப்பான், பட் அவனால் கழட்ட முடியாது. ஃபஸ்ட்டு சீனில் அவன் ஒரு பையனை பார்ட்டியில் பலி கொடுப்பான் இல்லைங்களா, அதுதான் அவனோட கடைசி டாஸ்க்கு. அதை முடித்தோன்னே உனக்கு என்ன வர வேணும்னு அந்த மான்ஸ்டர் தலைவன் கேட்க, எனக்கு ப்ளஷர் வேணும்னு கேட்டிருக்கான். எப்பயுமே நான் எதையாவது சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்ன்ட்டு. அந்த சாத்தான்கள் வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து வந்ததுனால ப்ளஷர்னா எப்பயுமே எதையாவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கணுங்கிறதுனால அவன் உடம்புல ஒரு மிஷினை இறக்கிடுதுங்க. அது எப்பயுமே அவனுக்கு பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதான் நீ அனுபவிக்க போற ப்ளஷர் அப்படின்னு கொடுத்துடுதுங்க. இந்த வில்லன் தான் ஹீரோவை ஹையர் பண்ணியிருப்பான், அவனை இந்த கேமை விளையாட வச்சிருப்பான். இது தெரியாத ஹீரோயின் அந்த பீஸ் எடுத்து விளையாட எல்லாமே வில்லனோட அக்கௌண்ட்ல போகுது அப்படின்ட்டு அவன் ஒரு இமேஜினேஷன்ல இருந்துட்டு இருப்பான். ஆனா நோராவோ ஒரு தடவை குத்திருப்பாங்க இல்லையா, அது இந்த வில்லன் தான் பண்ணியிருப்பான். சரி வேற வழி கிடையாது, மான்ஸ்டரே ஒரு பலி கொடுத்தாச்சு இல்லையா, அதே மாதிரி இன்னொரு மான்ஸ்டரை பலி கொடுத்தா இந்த கேம் சீக்கிரமாக முடிஞ்சிரும் அப்படின்ட்டு ஹீரோயின் பிளான் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியில் வரா. ஃப்ரெண்டு கிட்ட ஓப்பன் பண்ணிட்டு அவள் வெளியில் போகிறா. அவள் வந்ததை பார்த்த எல்லா மான்ஸ்டரும் சுற்று கட்டுதுங்க. அதில் ஒரு மான்ஸ்டர் மட்டும் ஃபாலோ பண்ணி உள்ளே வந்துடுதுங்க. அது வந்தது பயங்கர ஸ்லோவாக வந்துட்ருக்கும், திடீர்னு அப்படியே ஜெட் வேகத்தில் அவளை துரத்த ஆரம்பிக்கும் பாருங்க. ஓடுற வேகத்தில் அவள் கையில் இருந்த டைஸ் எங்கேயோ போட்டுறா. அதே சமயத்தில் ஹீரோ எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறான். ஒரு கேட்டில் மான்ஸ்டர் நல்லா ஸ்டக் ஆயிருதுங்க. ஹீரோவால் எழுந்துக்க முடியாது, அவனுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா. காலினா டே அந்த டைஸ் எடுத்து இந்த மான்ஸ்டரை குத்து, அப்போ தான் நம்ம வேலை சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்ல அவன் டைஸை தேடி தேடி பார்க்குறாங்க. டைஸ் எங்கேயுமே கிடையாது, ஒரு இடத்துல தான் விழுந்திருக்குன்னு அவள் சொல்ல அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். பட் வில்லன் வந்து அந்த டைஸ் எடுத்து காலினா குத்திடுறான். ஹீரோயினுக்கு வில்லனை பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கு. இவன் 6 வருஷத்துக்கு முன்னாடி காணா போனவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரவர் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் வில்லன் ஹீரோ கிட்டே பேசுகிறான்,
ஏண்டா இதெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு அப்பதாங்க ரியலைஸ் பண்றா ஹீரோவும் இதுக்கு உடந்துன்ட்டு. கோலினோட பிளட் அந்த டைஸ்ல பட்டதுனால அது அஞ்சாவது ஸ்டேஜுக்கு போயிடுது. டக்குன்னு ஹீரோ ஹீரோவை கேட்டை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே இவன் எவ்வளோ கதறி பார்க்குறா, ஆனால் அவன் கேட்கவே கிடையாது. கோலினை உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. இவன் டைஸ் எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சு அவன் வரம் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மேலேருந்து பெரிய இதே டைஸ் ஷேப்பில் ஒன்று ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இறங்குது. அது கரெக்டாக அந்த பில்டிங்க்கு நேராக இறங்க எல்லா மான்ஸ்டரும் கோலினை அப்படியே சுற்று போடுதுங்க. அதில் ஒரு மான்ஸ்டர் வந்து கோலினோட கையில் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி போட்டு ஒரு ஒயர் மாதிரி போட்டு கட்டி அவன் கையை துண்டு துண்டாக உடம்ப துண்டு துண்டாக வெட்டுறதுக்கு ரெடி ஆகுதுங்க. அந்த நேரத்தில் ஹீரோயின் எல்லாரோட பிளட்டும் அப்படியே வானத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வில்லன் எதையோ ப்ரே பண்ண டக்குன்னு ஹீரோயின் யோசிக்காமல் அந்த டைஸை எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெரியாமல் போயிடுறா. அந்த இடத்துக்கு போயிட்டு கோலினை விட்டுடுங்க, ஏன்னா இதை நான் தான் ஆக்டிவேட் பண்ணேன், எனக்கு தான் அஞ்சாவதா யாரை கொல்லணுங்கிற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க துர்தேவதைகளும் அதை அக்செப்ட் பண்ணிடுதுங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து அதை தடுக்க டக்குன்னு அவன் வயிற்றுலேயே குத்திடுறா. இப்போ காலின் மேலே சுற்றிட்டு இருந்த கம்பி ஹீரோ மேலே சுற்றி ஹீரோவை ஒரு வழி பண்ணுதுங்க. அதே சமயத்தில் வில்லன் போயிட்டு வாதாடுறான், எனக்கு இந்த வரம் வேணாம் எடுத்துக்கோ, ஏன்னா நானும் இந்த கேமை விளையாடுறதுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு தூண்டுதலாக இருந்தேன், அதனால் இந்த எப்படியாவது இந்த வரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு கேட்க, வரம் கொடுத்தது கொடுத்தது தான்ப்பா, திரும்பலாம் எடுத்துக்க முடியாது, வேணா வேற வரம் மாற்றி கொடுக்குறேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்ல இவன் கடைசியாக இருக்க பவர் வேணும் அப்படிங்கிறான். சரின்னு அந்த மிஷின் விடுபடுது, எல்லா ஸ்ப்ரிங்ஸும் ஓப்பன் ஆகுது, எல்லாமே அவனுக்கு ரிமூவ் ஆகி அவனோட ஸ்கார்ஸ் எல்லாம் மூட ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் பவர்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம்னு, இவங்க இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி தான் பவர். ஸோ இவங்களோட பரிணாமத்துலேருந்து வந்ததுனால இவங்களாம் ஆல்ரெடி எப்படி இருக்காங்க, தோல் உரிக்கப்பட்டு ஊசியெல்லாம் குத்தப்பட்டு இப்படி தானே இருக்காங்க. இந்த வாங்கிக்கோ நீ கேட்ட வரம் அப்படின்ட்டு அந்த தலைவன் கொடுக்க உடனே மேலேருந்து ஒரு சங்கிலி இறங்குதுங்க. இறங்கி வில்லனை அப்படியே மேலே தூக்கி இழுத்துட்டு போகவும் பாருங்க, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தலைவனாக போறான் இல்லையா, மேலுலகத்துக்கு போயிடுறான். ஹீரோயினும் ஒரிஜினல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டா இல்லையா, அவகிட்ட உனக்கு என்ன வர வேணும்னு கேட்க, அந்த சமயத்தில் மேட் வந்து அக்கா என்னை கூட்டிட்டு போக்கா அப்படின்னு கூப்பிட, இவ தம்பியோட பாசத்தில் கிட்டக்க போறா, பட் ஒருத்தவங்க இறந்தது இறந்தது தான் இல்லையா, ஸோ அதனால இவங்க கிட்ட திரும்ப வந்து தம்பி இறந்தது இறந்தது தான், எனக்கு எந்த வரமும் வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறா. அதுக்கு அவங்க இத்தனை பேரை கொன்ன பழியோட நீ வாழப்போறியா, இதெல்லாம் உன் மனசை பாதிக்காதா, என்ன வரம் வேணும்னு கேளு, அதுக்கு தகுந்தப்பில் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு அது சொல்ல, நீங்கள் என்ன வரம் கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு எந்த வரமும் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு காலினை கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. அப்போ அந்த டைஸ் நார்மல் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு இருந்த ஷேப்புக்கு வந்துடுது. வில்லனை மேலே தூக்கிட்டு போச்சுங்க இல்லைங்க, அவனை தோலை உரிச்சு தொங்க விட்ருக்குங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் தான் பெரிய கடவுள் மாதிரி மாறிடுறான். அவனோட உடம்புல இருக்க மொத்த ஸ்கின்னையும் உரிச்சு வேற ஒரு ரூபத்தில் அவங்களோட பரிமாணத்துக்கு மாட்டிடுதுங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for your valuable time and support.